வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் மண்டலம் ஒன்று முதல் பதினொன்று வரையிலான அனைத்து மண்டலங்களுக்கான இரவு வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை ஏழு மணி இரவு வய ஆய்வறிக்கை காலை டெல்டா மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தொடங்கிய மழை அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் முதல் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கிய மழை மன்னார்குடி வரைக்கும் முதல்ல மழை கூடிவு கொடுத்தது மதியத்திற்கு பிறகு திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வடக்கு பகுதி அதாவது திருவாரூர் தலைநகர் பகுதியிலையும் மயிலாடுதுறை பகுதியிலையும் தொடங்கிய மழை கடலூர் மாவட்டம் எதிர்பார்த்தது போல காட்டு கோவில் முட்டம் மற்றும் வீராணம் பகுதிகளிலிருந்து அப்படியே ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் அணைக்கரை பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அரியலூர் மாவட்டத்திற்கும் மதியத்திற்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்தது திருவாரூரில் தொடங்கிய மழை கொரடாச்சேரி ஆலங்குடி குடவாசல் நன்னிலம் போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நீடாமங்கலம் மற்றும் அம்மாப்பேட்டை தஞ்சாவூர் மற்றும் தஞ்சாவூர் உரத்தநாடு இடைப்பட்ட பகுதிகளெலாம் நல்ல மழை பொழிவை கொடுத்து தஞ்சாவூர் மாநகரத்திற்கும் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது சரியாக எதிர்பார்த்தபடி தற்பொழுது அதற்கு பிறகு மழைப்படிவானது ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டிருந்தது தற்பொழுது மழைப்படிவானது டெல்டாவின் தெற்கு பகுதியில் சற்று இதுவரைக்கும் குறைவாக இருந்தாலும் நாளை அதிகாலை மழை எதிர்பார்க்கலாம் வேதாரண்யம் பகுதி மன்னாரோடிக்கு தெற்கே உள்ள பகுதிகளில் ஏற்கனவே காலை ஒரு முறை மட்டும் பெய்து ஓய்ந்திருந்த நிலையில் மழை இல்லை ஆனால் டெல்டாவின் வடக்கு பகுதியில் நல்ல மழை பெய்யந்திருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே சில இடங்களில் கனமழைப்பழிவும் பெய்திருக்கிறது இப்பொழுது பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தாராபுரத்திற்கு மேற்கே உடுமலைப்பேட்டை பழனி உடுமலைப்பேட்டை பழனி கிடைப்பட்ட பகுதியில் மடத்துக்குளம் பகுதியில் தொடங்கிய மழை அதாவது திருப்பூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் மற்றும் சாலரப்பட்டி பகுதிகளில் தொடங்கிய மழை கிருஷ்ணாபுரம் சாலரப்பட்டி பகுதியில் தொடங்கிய மழை அது அப்படியே ஆண்டிய கவுண்டனூர் மற்றும் நெய்காரப்பட்டி ஆகிய பகுதிகளிலையும் பொழிந்து தற்பொழுதும் உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் தலி மற்றும் மடத்துக்குளம் பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு பொள்ளாச்சி தெற்கு பகுதியை நோக்கி முன்னேறி வருகிறது குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி கணபதிப்பாளையம் வெள்ளியம்பாளையம் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு காணப்படும் இந்த மழைப்பொழிவு அப்படியே உடுமலைப்பேட்டையிலிருந்து பொள்ளாச்சி பகுதி நோக்கி நகருது பொள்ளாச்சி தெற்கு பகுதி பொள்ளாச்சி மாநகர் பகுதிக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும் மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே நினைக்கும் மழை துறல் மழை இன்று இரவு காணப்படும் இன்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் அங்கங்கே இருக்கும் தற்பொழுது கோவில்பட்டி பகுதிகளில் கூட மழைப்பொடிவு காணப்படுகிறது ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மழை பொழிந்தது ஆனால் எதிர்பார்த்த தென் மாவட்ட மழை இன்று இரவு நாளை அதிகாலை நாளை பகல்ல முற்பகல் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தில் தெற்கு பகுதியில் இன்று இரவுக்கு பிறகு நாளை அதிகாலை நாளை காலை நேரங்களில் மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள்லையும் நாளை அதிகாலை காலை பகுதிகளிலேயும் இன்று நள்ளிரவுக்கு பிறகு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஈரோடு வரைக்கும் உள்ள கர்நாடக எல்லையோர வரைக்கும் ஈரோடு தெற்கு பகுதிக்கு உறுதி ஆனால் வடக்கு பகுதி கொஞ்சம் கம்மி ஆனால் திருப்பூர் தெற்கு தான் நம்ம உறுதியாக சொன்னோம் திருப்பூர் தெற்கு உடுமலைப்பட்டை பொள்ளாச்சி பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோட தென் மாவட்ட பகுதிகளிலேயும் இன்று இரவு நாளை அதிகாலை கொடுக்கும் நாளை மதியம் வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ஆக அறுவடை விவசாயிகள் அங்கிருந்து பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன மக்காச்சோள அறுவடை செய்திருக்கிறார்கள் ஆனால் கவலைப்பட வேண்டாம் மழையானது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் பிறகு விலகிவிடும் நாளை பகலில் மழைக்கு வாய்ப்பு இல்லை இந்த மழைப்பழிவு நா இந்த மழையினால் ஏற்பட்ட ஈரம் நாளை பகலில் அடிக்கக்கூடிய வெயிலாலும் நாளை மறுதளத்திலிருந்து வரக்கூடிய வெயிலாலும் காய்ந்துவிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த மழைப்பொழிவு கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக இருக்கிறது ஆறாம் தேதியிலிருந்தே மழைப்பொழிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாம் தேதியிலிருந்து ஒரே நாளில் கொட்டி திருத்து விடாமல் ஆறாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் மழைப்பழிவு குழப்பமான வானிலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதாவது தற்பொழுது சிங்கப்பூர் மலேசியாவில் கனமழை பொழிந்து வருகிறது இன்று காலை மெல்ல சூழலாக தொடங்கிய சிங்கப்பூரில் தொடங்கிய மழை மலேசியாவிலேயே தொடங்கிய மழை இப்பொழுது மாலையிலிருந்து வெளுத்து வாங்குகிறது இந்த மழைப்பொழிவு அங்கே இரவு நள்ளிரவு அதிகாலையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்லாம் மழை பொழிந்த பிறகு தாமதமாக மூன்றாம் தேதி நான்காம் தேதி தான் அங்கிருந்து விடைபெற இருக்கிறது ஆகவே தாமதமடையும் மழைப்பொழிவு தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு ஆனால் கண்டிப்பாக ஏழாம் தேதி மழை தொடங்கினோம் காற்று சுழற்சியாகத்தான் வரும் ஒரு பெரிய அளவில் லோ பிரெஷராக வராது காற்று சுழற்சியாக வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் ஆக மழைப்பொழிவானது நீடித்து நின்று அதாவது வெயிலும் இருக்கும் தெளிவான வானமும் இருக்கும் அதே போல் மழை மேகங்களும் ஒவ்வொழுது வரும் மழையும் இருக்கும் குழப்பமான வானிலையே வரக்கூடிய பதினாலாம் தேதி வரைக்கும் கொடுக்கும் ஆறாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு உண்டு பிற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு நனைக்கு மழை சூழல் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு பார்த்திங்கன்னா அதாவது விக்கிரவாண்டி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி விழுப்புரம் போன்ற பகுதிகளில் கூட சூழல் மழை காணப்பட்டது மேலும் சேலம் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் கூட அங்கங்கே ம வீரகனூர் அந்த சரி மன்னிக்கவும் கடலூர் மாவட்டம் கிழக்கு பகுதி தொடங்கிய மழை அதாவது அரியலூர் மாவட்டம் பெய்து பிறகு நெய்வேலி விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை ஒட்டிய பதிவு கூட சூழல் நினைக்க மழைப்பொழிவு வரைக்கும் கொடுத்தது ஆங்காங்கே ஆங்காங்கே இப்படி நாளை வந்து வடக்க வாய்ப்பு இல்லை நாளை தெற்கு டெல்டா நாளை மழைப்பொழிவு இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மழைப்பொழிவு தெற்கு டெல்டா தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பொழிவு தான் மலைப்பகுதிகளில் உடுமலைப்பேட்டை பகுதியில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை நள்ளிரவு அதிகாலை வரை ஆங்காங்கே இருந்து விலகிவிடும் நாளை பகலில் மழைக்கு வாய்ப்பு உடுமலைப்பேட்டைக்கு இல்லை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நாளை முற்பகலில் இருக்குது அடுத்த மழைப்பொழிவு ஆறாம் தேதி தொடங்கும் ஆறிலேருந்து பதினாலு வரை குழப்பமான வானிலைக்கு தான் டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் எப்பவும் மழை பெய்யலாம் எப்போவும் வெயில் அடிக்கலாம் எப்போவும் மேகமூட்டம் எல்லாமே கலந்த வானிலையாக ஆறாம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதற்கு பிறகும் குழப்பமான வானிலை தொடர வாய்ப்பு இருக்கிறது இருபதாம் தேதிக்கு பிறகு தான் பிரைட்டான வெயில் மாலை இரவு வெப்பசனமழை எல்லாமே தொட எல்லாமே தொடங்கும் ஆக நல்ல மழை இருக்கிறது இப்பொழுது உள்ள மழை நாளை மதியத்திற்கு பிறகு விளையிடும் அதற்கு பிறகு நீங்கள் வைக்கோல் சேகரித்தல் அறுவடை செய்தல் போன்ற பணிகள்லாம் செய்யலாம் ஆனால் ஆறாம் தேதிக்குள் முடிக்குமாறு கேட்டுக்கொள் ஆறாம் தேதிக்கு பிறகும் பெரிய அளவில் கொட்டி திருத்த மழை கிடையாது ஆனால் குழப்பிக்கொண்டே இருக்கும் மழை ஆங்காங்கே பெய்யும் விலகும் ஓயும் இப்போ இன்றைக்கு இருக்கிறது மாதிரிங்க இப்போ இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஆங்காங்கே பெய்யும் அப்புறம் அப்படியே இந்த பொழிவு பதினைந்தாம் தேதி வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் உடனடியாக கொட்டி தீர்த்த எல்லா இடங்களையும் பரவலாகவும் பெய்து விடாது அதே போல் ஒரே நேரத்திலையும் பெய்து விடாது ஆங்காங்கே ஆங்காங்கே கொண்டே இருந்து கொண்டே இருக்கும் மழை பொழிவு ஆக என்பது தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழாம் தேதியிலிருந்து அடுத்த மழை ஆறாம் தேதியிலிருந்து வாய்ப்பு நாளை மதியத்துக்கு பிறகு விலகும் அதற்கு பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி